வணக்கம் மா செந்தமிழன் அவர்கள் எழுதிய புறம் எனும் நூலில் இருந்து இன்றைய செம்மை மொழி நுரையீரல் அதிகமாக பாதிக்கப்பட்டுவிட்டால் அடுத்ததாக பாதிக்கப்படக்கூடிய உறுப்பு சிறுநீரகம் நுரையீரலுக்கும் சிறுநீரகத்துக்கும் உறவு இருக்கிறது தோல் வெளியே உள்ள உயிர்காற்றை உள்ளே இழுத்து வெளியே அனுப்பும்போது வெறும் காற்றை மட்டும் அனுப்புவதில்லை வியர்வையாகவும் வெளியே அனுப்புகிறது இயற்கையான உடல் உழைப்பு கொண்ட வாழ்க்கை முறையினால் உங்களுக்கு வியர்க்கிறது எனில் இந்த கழிவுகள் எல்லாம் தோல் வழியாக வெளியேறிக் கொண்டிருக்கும் வியர்வை உப்புச்சுவை கொண்டது அதேபோல் சிறுநீரும் உப்பு நீர்தான் உடலில் உள்ள உப்புநீர் கழிவுகளை வெளியேற்றுவதில் தோலும் சிறுநீரகமும் முக்கிய பங்கு வகிக்கின்றன எனவே உடலில் உள்ள உப்புநீரை கையாளுவதில் நுரையீரலும் சிறுநீரகமும் இணைந்துதான் செயல்படும் நுரையீரலில் அதிகமான கழிவுத்தேக்கம் இருந்து அதன் இயக்க ஆற்றல் குறைந்தால் அதனைத் தொடர்ந்து உடலின் வியர்க்கும் தன்மை குறைந்துவிடும் ஏனெனில் சளி வெகு காலம் இருந்தால் உடலின் வெப்பநிலை குறையும் வெகுகாலம் நுரையீரலில் சளி இருப்பவர்களுக்கு உடம்பில் சூடு இருக்காது அவர்களுடைய உடல் நீர் உடம்பாக மாறியிருக்கும் உடலில் வெப்பநிலை குறைந்து கொண்டே போனால் வியர்க்காது எப்போதாவது கடினமாக வேலை செய்தால் தற்காலிகமாக வியர்வை வரும் ஆனால் சாதாரணமாக அன்றாடம் ஓர் உடம்பிலிருந்து வெளியேற வேண்டிய வியர்வை வராது நுரையீரலில் சளி அதிகமாக இருந்து உடம்பில் வெப்பநிலை குறையும் போதெல்லாம் அதை உயர்த்துவதற்காக காய்ச்சல் வருகிறது அதனை நீங்கள் நவீன மருத்துவ வழிகளால் வியர்க்க வைத்து விடுகிறீர்கள் இவ்வாறு தொடர்ந்து செய்வதால் உடலின் வெப்பநிலை மிகவும் குறைந்துவிடும் ஆக நுரையீரல் வழியாகவும் கழிவுக்காற்று வெளியேறவில்லை தோல் வழியாகவும் கழிவுக்காற்று வெளியேறவில்லை இப்போதுதான் சிறுநீரகம் பாதிப்புக்குள்ளாகிறது சிறுநீரகம் இந்த சூழ்நிலையில் அதிகமான உப்பை கையாளுகிறது விளைவாக சிறுநீரகத்தினால் வெளியேற்ற இயலாத உப்பு அங்கே தேங்கிவிடுகிறது நவீன மருத்துவ முறை இதையும் பெரிய நோய்க்குறியாக முன்வைக்கிறது இப்போது பல பேருக்கு சிறுநீரகத்தில் உப்பு அதிகரித்து விட்டது இந்த நிலைமைக்கு என்ன மூல காரணம் என புரிந்து கொண்டால் அதை விடலாம் ஆனால் இதையும் ஒரு பெரிய நோயாக சித்தரித்து மக்களை அச்சுறுத்தி கொண்டுள்ளது நவீன பகுத்தறிவு மூலக்காரணத்தை பற்றிய அக்கறையே இல்லாமல் சிறுநீரகத்தில் உள்ள உப்பின் அளவை குறைப்பதற்காக மட்டும் மருத்துவம் பார்த்து கொண்டிருந்தால் கடைசியில் சிறுநீரகம் செயலிழந்துதான் போகும் இச்சிக்கலை செய்ய நுரையீரலுக்கும் சிறுநீரகத்துக்குமான உப்பு நீர் உறவை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி